ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது யோகாவிலே மிக ஒரு சிறந்த ஆசனமாக இருக்கக்கூடிய பத்த கோணாசனம் பார்க்க போகிறோம். இந்த பத்த கோணாசனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்த அப்படின்னா எல்லைகள், எல்லைகள் எப்படி ஒரு எல்லையை வந்து எப்படி மார்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லைகளை கொண்ட ஒரு ஆசனம், எல்லையினுடைய அமைப்பை கொண்ட ஒரு ஆசனம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆசனம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச், பட்டர்ஃப்ளை ஆசனம்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்கள், கருப்பை, கருப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சியாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு எலும்பு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. இடுப்பு எலும்பு வந்து அப்படியே வந்து ஸ்டிஃப் ஆகிடும் இல்லைங்களா, அந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை செய்தால் அது வந்து நார்மல் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கருவுறாமல் இருக்கக்கூடிய பெண்கள் இதை தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேறு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாயின் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தசை பிடிப்பு இருக்கும், வயிற்று பிடிப்பு இருக்கும், வயிற்று வலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை வந்து தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்கன்னா அந்த வலியே இருக்காது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட வந்து அவங்களுக்கு இது தொடர்ந்து செய்யும்போது நார்மல் ஆகிடும். அதே மாதிரி கருப்பையில் ஏற்படக்கூடிய எந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இது வந்து சரி செய்திடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தொடைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தசையை வந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையும். தொடை சதை வந்து அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளை போஸ் வந்து இதில் இப்போ எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் நான். அதன்படி நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் குறைந்து நல்ல வந்து ஷேப்பான ஒரு கால்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்யலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க முழுக்க பாருங்கள் எப்படி இந்த ஆசனத்தை செய்கிறது அப்படின்றத இங்கே வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 1 வந்து இந்த மாதிரி கால்களை நீட்டி உட்காந்துக்குங்க. இந்த மாதிரி ரெண்டு கைகளையும் ரெண்டு காலுடைய பாதங்களை பிடித்த மாதிரி உட்காந்துக்கணும். இதுதான் போஸ் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் அந்த கால்கள் பாதங்களை வந்து விரித்த மாதிரி வைத்துட்டு ரெண்டு முட்டி கால் முட்டிகள்லையும் ரெண்டு கைகளையும் வைத்த மாதிரி அமரலாம். ரெண்டு கால் பாதங்களையும் பிடிச்சிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி பறக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணணும். தலை மட்டும் கொஞ்சம் நேராக வச்சுக்கோங்க. லோயர் பேக் பெயின் இருக்கவங்க இந்த போஸ் வந்து ரொம்ப எளிமையாக செய்யலாம். அவங்க தொடர்ந்து செய்துட்டு வரும்போது அந்த பிரச்சனை சரியாகும். இது கூட பிபியும் நார்மலாகும். இப்போ போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்த கோணாசத்தில் உட்காடுறோம். உட்காந்துட்டு கைகளை பின்னாடி வைத்து ஜஸ்ட்டு நம்முடைய பேக்கை வந்து கொஞ்சம் மேலே வந்து லிஃப்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த போஸ். இதையும் செய்யுங்க. இந்த 5 விதங்களிலும் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய முடியும். இந்த பத்த கோணாசனம் நிறைய பயன்களை தரக்கூடிய ஆசனம். தினமும் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்யுங்கள், பயனடையுங்கள், ஆரோக்கியமாக இருக்கும்.